வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் மீன் குழம்பும் மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஜிலேபி மீன் குழம்பு ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்காக ஒரு வானலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்தாச்சு. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப மெலிசாக கட் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் வந்து பெரிய சைஸாகவே கட் பண்ணலாம். அப்போ தான் வந்து குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் பச்சை மிளகாயும் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளின்றதுனால நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து பெரிய சைஸ் தக்காளி, அதனால் 2 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா 3-4 கூட எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வதங்கிடும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போது வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்தது வந்து காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூளோ இல்லை வந்து வீட்டில் அரைச்ச வச்ச மிளகாய்த்தூளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு, அது கூட நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்துக்குவோம். பாருங்கள், கலந்தாச்சு. அடுத்தது வந்து புளி தேவையான அளவுக்கு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். நம்ம குழம்பு எந்தளவுக்கு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குழம்பு நம்ம எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து புளியிலே வந்து உப்பு சேர்த்து ஊற வச்சு தான் வச்சுருந்தேன், அதனால் வந்து உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ புளியிலே உப்பு போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வந்து இப்போது குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய இந்த மாதிரி வானல்லாம் வைக்கும்போது தான் மீன் குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் அந்த பெரிய பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, மீன் போட்டதுக்கப்புறம் தான் மீன் குழம்பு. இப்போ வந்து மாங்காய் சேர்த்துக்குவோம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா வந்து மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் சேர்த்துக்கலாம். இது வந்து ஜிலேபி மீன், இது நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மீனும் வந்து சேர்த்தாச்சு. மீன் குழம்பு வைக்கும்போது மாங்காய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது மீனை வந்து இதில் சேர்த்தாச்சு. மீன் சேர்த்துட்டு இப்போ இந்த மீனெல்லாம் நல்லா குழம்புல நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி நல்லா அந்த ரொம்ப கலக்காமல் குழம்ப இந்த மாதிரி லைட்டாக மீன் ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த குழம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லேசாக விட்டுலாம். கொதிச்சு வந்ததும் நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பாருங்கள் ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி. இப்போ அடுத்தது வந்து தேங்காய் பாறை மீன் வந்து வறுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இதுக்காக பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் பாறை மீன் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சேர்க்கல, சிம்பிளாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தான். மசாலா வந்து அதிகம் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக. இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் அதில் எல்லாம் கலந்து வச்சுட்டேன். மீன் சேர்த்துட்டு அது கூட வந்து 1 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, அவ்வளோதான். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரத்துக்காக சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. எந்த மசாலாத்தூள் எதுவும் சேர்க்கல, அவ்வளோதான்.
சேர்த்து கலந்து ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சிட்டேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மூணு ஸ்லைஸ் வந்து நான் அதில் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து மீன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா உள்ளெல்லாம் வேகாது, வெளியில் சீக்கிரம் தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வந்து வெந்திருக்கு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம். இப்போ திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா அதிகம் சேர்க்காமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்காக தான் வந்து இன்றைக்கி இந்த மீன் வறுவல் போட்டிருக்கேன். நான் எலுமிச்சம்பழம் மட்டும் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோள மாவு, தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு எடுத்து வச்சாச்சு. நல்லா மசாலா எல்லாம் உள்ளே ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் பாறை மீன் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ அடுத்தது அந்த மீன் எடுத்துட்டேன். அடுத்த ஸ்லைஸை நம்ம அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா மீனும் எடுத்தாச்சு. பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், மீன் வறுவலும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுதா சரண் ரெசிபி சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.